குடும்பச்சொந்தங்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே இந்த மண்ணின் பெருமை வள்ளல் பெருமான் தொடர்ந்து அகவல் வரியில் பேசிட்டு வராரு. அதில் 383 384 ஆகிய இரண்டு வரிகளை பார்க்கலாம். மண்ணியர் சக்திகள் மண் செயர் சக்திகள் அன்னுரா வகுத்த அருட்பெரும் ஜோதி. மண்ணியர் சக்திகள் மண்ணியலை ஆதாரமாக கொண்டு செயல்படக்கூடிய சக்திகள், மண் செயற் சக்திகள் இந்த மண்ணாலான செயல்களை அடிப்படையாக கொண்ட சக்திகள், அன்னுற வகுத்த இவை ஒன்றோடு ஒன்று பிணைந்து இயங்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு காரணமாகக்கூடிய வகுத்திருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி இறைவன். இந்த மண்ணின் அடர்த்திக்கு தகுந்தாவில் இதன் உட்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல மண் ஒவ்வொரு மாதிரியான அடர்த்தியாக இருக்கும். ஒரு இடத்துல திக்காக இருக்கும், ஒரு இடத்துல தின்னாக இருக்கும், ஒரு இடத்துல குழைவாக இருக்கும், ஒரு இடத்துல துகள்களாக இருக்கும், ஒரு இடத்துல திடப்பொருளாகவும் காட்சியப்படும். அதாவது மண் இறுகி பாறையாக மாறுறது. இப்படி மண்ணின் இறுக்கத்திற்க அடத்திற்கு ஏற்ப, மண்ணுடைய நிறத்திற்கு ஏற்றாப்புல, உறுதிக்கு ஏற்றாப்புல, காரைத்தன்மைக்கு ஏற்றவும் குழைந்து கொடுக்கும் தன்மைக்கு ஏற்றவும் மணல் என்றும் உப்பு மண் என்றும் களிமண் என்றும் செம்மண் என்றும் சுண்ணாம்புக்கல் என்றும் பாறை என்றும் வகுக்கப்பட்டு அதன் தன்மைக்கேற்ற உபயோகம் உள்ளது. இந்த மண்ணின் தன்மையிலான சக்திகளை பயன்பாட்டை ஒத்தி அந்த பயன்பாட்டுக்கு ஏற்றாப்புல சக்தியும் இணைந்து வகுத்திருக்கிறார் இறைவன் அப்படின்று பொருள்படும்படியாக இந்த இரண்டு வரிகளில் விளக்கிறார். நான் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக இமயமலை சென்றிருந்தபோது அதில் குறிப்பாக கைலாசம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ட்ரக்கிங் அதாவது காரில் போகும்போது ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு நிறமாக இருக்கும். ஒரு இடத்துல சிகப்பு நிறமாக மலையே இருக்கும், ஒரு இடத்துல ஊதா நிறமாக, ஒரு இடத்துல பச்சை நிறமாக, ஒரு இடத்துல செம்மண் நிறமாக, ஒரு இடத்துல வெறும் கருமை நிறமாக, ஒரு இடத்துல வெண்மை நிறமாக, இப்படி மலைகள்லாம் நிறைய நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அந்த மலைகளுடைய பாறைகள் சில சமயத்தில் காற்றில் வந்து காற்றோடோ இல்லது புழுதி புலன்னு சொல்லுவாங்க, அதில் மண்ணில் சில இடத்துல பேர்ந்து பாறைகள்லாம் உடைந்து விழும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான அந்த கலர், என்ன சொல்கிறதுன்னா நிறங்கள் காட்சி அளிக்கும். அப்படி மண்ணின் தன்மைக்கேற்பவும் இந்த பாறைகளின் தன்மைக்கேற்பவும் விதவிதமான நிறங்களிலும் அதன் பயன்பாட்டுக்கு ஏற்றாற்போல், மனிதர்கள் பயன்பாட்டுக்கு ஏற்றாற்போல் இறைவன் படைத்திருக்கிறார். இந்த ஜீவராசிகள் வாழ்வதற்கான அந்த தன்மையை இந்த மண்ணிலும் மலைகளிலும் இறைவன் படைத்திருக்கிறான் என்ற மண்ணின் பெருமையை இந்த இரண்டு வரிகளில் சொல்றார். மண்ணியற் சக்திகள் மண் செயற் சக்திகள் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. மீண்டும் நாளை இரண்டு அகவல் வரிகளை உங்களை சந்திக்கிறேன். ஆர். பாஸ்கர சிவதாசன்.